ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் எல்லோரும் வருவீங்களா, வர்றீங்களா, நாங்கள் வரல, ஏன் நீங்கள் வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நார்மலாக நம்ம பேசுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டூ அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் ஒரு மெயின் வேர்ப் அண்ட் ஆல்சோ எ ஹெல்பிங் வேர்ப். ஸோ டூ யூ நோ, டூ யூ லைக் ஸ்விம்மிங், இந்த மாதிரி டூ யூஸ் பண்ணி கேட்குற கேள்விகள், அதே மாதிரி டூ யூஸ் பண்ணி எழுதுகிற வாக்கியங்கள், பேசுகிற வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் பாருங்கள், டூ யூ நோ. நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப், ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. அதே மாதிரி அதுக்கு அடுத்த க்வெஸ்சனில் பாருங்கள், ஸ்விம் அப்படின்னு தான் இருக்கணும், ஏன் ஸ்விம்மிங்னு இருக்குது, டூ யூ லைக் ஸ்விம்மிங். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதே மாதிரி டூ திஸ், இதை செய், இது என்ன வகையான சென்டென்ஸ், ப்ளூரல் அதாவது பன்மையோட மட்டும்தான் இந்த டூ அப்படிங்கிற வேர்டு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டூ ப்ரெசன்ட் டென்ஸ். கீழே கொடுத்துருக்கிற ப்ரோனவுன்ஸ் பாருங்கள், வி, யூ, தே. வினா நாங்கள், யூனா நீங்கள், தே அவர்கள், இதெல்லாமே பன்மை. எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், ஐ அப்படிங்கிறது எக்ஸம்ஷன், அது வந்து பன்மையோடு சேர்ந்துக்கிறோம். சிங்குலராக இருந்தாலும், அதாவது ஒருமையாக இருந்தாலும் பன்மையோடு சேர்ந்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், பீப்புள், மக்கள், எல்லாமே ப்ளூரல். டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஐ டூ திஸ் ஒர்க், நான் இந்த வேலையை செய்கிறேன். வி டூ தேட் ஸ்வீட், நாம் அந்த இனிப்பை செய்யலாம். இது வந்து மெயின் வேர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். தே டூ ராங்லி, அவர்கள் தவறாக செய்கிறார்கள். ஸோ இந்த செய் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த டூவை யூஸ் பண்ணுவோம். அதை விட ஹெல்பிங் வெர்பாக யூஸ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும் இங்கிலீஷில். ஐ டு நாட் வாண்ட் திஸ், எனக்கு இது வேண்டாம், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ டு நாட் வந்திருக்கு, அதனால் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ வாண்ட் திஸ், அதையே பாசிட்டிவாக சொல்கிறப்ப எனக்கு இது வேண்டும், ஐ வாண்ட் திஸ், அந்த இடத்துல டூ வரல பாருங்கள். அதே மாதிரி தான் வி டு நாட் கோ, நாங்கள் போகவில்லை, அதுவே பாசிட்டிவில் வர்றப்ப வி கோ, அந்த இடத்துல டூ யூஸ் ஆகலை. தே டு நாட் லைக் ஹிம், அவர்களுக்கு அவரை பிடிக்கவில்லை, தே லைக் ஹிம். அதாவது நெகட்டிவ் இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் திஸ், அதில் டூ இல்லை, டூ இல்லைனாலும் அது இருக்கிறதா தான் அர்த்தம். ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறப்ப டூ யூஸ் பண்ணுவாங்க, ப்ளீஸ் டூ கம் அப்படி சொல்லுவாங்க. ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ளீஸ் டூ கம், இது வந்து ரொம்ப ஃபார்மல். பீப்புள் பை, மக்கள் வாங்குகிறார்கள். பீப்புள் டு நாட் பை, மக்கள் வாங்கவில்லை. சில்ட்ரன் பிளே, குழந்தைகள் விளையாடுகின்றன. சில்ட்ரன் டு நாட் பிளே, குழந்தைகள் விளையாடவில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ரைட், மாணவர்கள் எழுதுகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் ரைட், மாணவர்கள் எழுதவில்லை. இப்போ க்வெஸ்சனை எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். சில்ட்ரன் பிளே, குழந்தைகள் விளையாடுகின்றன. Children do not play, குழந்தைகள் விளையாடவில்லை. Do children play, குழந்தைகள் விளையாடுகின்றனவா, குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்போம். Do children play, do children like playing, இந்த இடத்துல playing அப்படின்னு வருது, அது என்னது. Do children play, கரெக்டு, குழந்தைகள் விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வி. Do children like playing, இந்த சென்டென்சஸில், அதாவது இந்த கேள்விகளில், ஃபஸ்ட்டு கேள்வி டூ சில்ட்ரன் பிளேல ப்ளே அப்படிங்கிற வார்த்தை வேலையை குறிக்கும் வார்த்தை, வேர்ப். அதே மாதிரி செகண்ட் க்வெஸ்சனில் லைக் அப்படிங்கிற வார்த்தை தான் வேர்ப். ஸோ டூ சில்ட்ரன் லைக் பிளேயிங், இந்த பிளேயிங் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல இந்த க்வெஸ்சனில் ஜெரண்டாக மாறிடுது. ஜெரண்டு அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சேனலில் இருக்குது. ஜெரண்டு அப்படின்னா செய்யப்படுற வேலைக்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நவுனாக மாற்றிடுறது, பெயர் சொல்லாக மாற்றிடுறது. ஸோ ஐஎன்ஜி சேர்த்துட்டோம்னா, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் பிளேயிங் அப்படின்னு வரும், அது நவுன் ஃபார்ம். ஸோ போத் க்வெஸ்சன்ஸ் ஆர் கரெக்ட், டூ சில்ட்ரன் பிளே, டூ சில்ட்ரன் லைக் பிளேயிங், பட் ரெண்டு கேள்விகளுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. டூ சில்ட்ரன் பிளே, குழந்தைகள் விளையாடுவார்களா, குழந்தைகள் விளையாடுகிறார்களா. டூ சில்ட்ரன் லைக் பிளேயிங், குழந்தைகளுக்கு விளையாட்டு பிடிக்குமா அப்படின்னு மாறிடுது. Do children like swimming, குழந்தைகளுக்கு நீச்சல் பிடிக்குமா. Do children swim, குழந்தைகள் நீந்துவார்களா. ஸோ இந்த வித்தியாசங்களை பாருங்கள்.
இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எழுதி பார்க்கணும். அப்போ தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் நல்லா மனப்பாடமாகும், ஈஸியாக பேச வரும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள் கேள்விகள் நிறைய பேசுவோம். டூ சில்ட்ரன் பிளே? சில்ட்ரன் பிளே, குழந்தைகள் விளையாடுகின்றன. சில்ட்ரன் டூ நாட் பிளே, குழந்தைகள் விளையாடவில்லை. டூ சில்ட்ரன் லைக் பிளேயிங்? சில்ட்ரன் லைக் பிளேயிங். பிளே அப்படின்னா விளையாடு அப்படின்னு அர்த்தம், பிளேயிங் அப்படின்னா விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். டூ சில்ட்ரன் லைக் பிளேயிங், விளையாட்டு குழந்தைகளுக்கு பிடிக்குமா? சில்ட்ரன் லைக் பிளேயிங், குழந்தைகளுக்கு விளையாட்டு பிடிக்கும். சில்ட்ரன் டூ நாட் லைக் பிளேயிங், குழந்தைகளுக்கு விளையாட்டு பிடிக்காது. ஸோ இந்த பிளேயிங் விளையாட்டு, பிளே விளையாடு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வேறு வேறு வேர்ப்ஸ், வேறு வேறு வேலையை குறிக்கும் வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள் சென்டென்சஸை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மனப்பாடமாயிரும். டூ சில்ட்ரன் லைக் ஸ்விம்மிங்? குழந்தைகளுக்கு நீச்சல் பிடிக்குமா? சில்ட்ரன் லைக் ஸ்விம்மிங், குழந்தைகளுக்கு நீச்சல் பிடிக்கும். சில்ட்ரன் டூ நாட் லைக் ஸ்விம்மிங், குழந்தைகளுக்கு நீச்சல் பிடிக்காது. டூ சில்ட்ரன் ஸ்விம்? இந்த இடத்துல ஸ்விம் வந்து நீச்சல் பண்ணு அப்படின்னு வெர்பாக மாறிடுது. டூ சில்ட்ரன் ஸ்விம்? சில்ட்ரன் ஸ்விம், சில்ட்ரன் டூ நாட் ஸ்விம். இப்போ டூ யூஸ் பண்ணி கேள்விகள் பாருங்கள். ஒய் டோன்ட் யூ கால் ஹிம்? ஏன் நீங்கள் அவரை கூப்பிடக்கூடாது? ஒய் டோன்ட் தே ஒர்க்? ஏன் அவங்க வேலை பார்க்கக்கூடாது? இந்த மாதிரி கேள்விகளும் நம்ம டூ யூஸ் பண்ணி அடிக்கடி கான்வர்சேஷனில் கேட்போம், கேஷுவலாக வரும். ஒய் டோன்ட் ஐ டேக் திஸ்? ஏன் நான் இதை எடுக்கக்கூடாது? வாட் டோன்ட் ஐ டெல்? என்ன நான் சொல்லக்கூடாது? வேர் டோன்ட் வி கோ? எங்கே நாங்கள் போகக்கூடாது? ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் வருவீங்களா? வர்றீங்களா? டூ யூ ஆல் கம்? நாங்கள் வரல, வி டூ நாட் கம். ஏன் நீங்கள் வரக்கூடாது? ஒய் டோன்ட் யூ கம்? நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், வி டூ ஒர்க் ஹியர். இந்த வேலையை யார் செய்வாங்க? ஹூ டூ திஸ் ஒர்க்? ரொம்ப ரொம்ப கேஷுவலான கேள்விகள் பதில்கள். வெர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல மனப்பாடமாயிரும் ஸ்ட்ரக்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.